நேயர்களே, நாங்கள் இன்றைக்கி ஏஃப் கேட்டரிங்கில் புலஸ் கட்லட் ஒன்று போட போகிறோம். 500 கிராம் புலசிக்கியை ப்ரெஷர் குக்கரில் போட்டு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த மேல் வசலையும் வெட்டி 2 கிழங்கு அவிச்சு அதையும் நாங்கள் நறுக்கி வச்சுக்கிறோம். லீஸ் 200 கிராம். நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் கட்லட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இதில் இருக்குது மாவு 150 கிராம், பிஸ்கட் தூள். மாவு கரைக்கும் போது 1 முட்டையை நாங்கள் போட்டுக்கிறோம். முட்டையை போட்டு நாங்கள் மிக்சரில் கரைச்சிக்கிறோம் கட்லட் பிடிக்கிற மாதிரிக்கு. ப்ளஸ் 1/2 இருக்குது மீடியம் சைஸ் கிழங்கு, 2 லீஸ் 200. நாங்கள் இப்போ கீமாவை எப்படி செஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் முதல்ல 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கொள்வோம். அதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கொள்வோம். இப்போ கருவேப்பிலையை நாங்கள் போட்டுக்கொள்வோம். அதுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்வோம். நான் 2 பச்சை மிளகாய் சிறிசாக வெட்டி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். அதுக்கு நாங்கள் இதுக்கு இப்போ லீஸை போட்டுக்கணும். லீஸை சிறிசாக வெட்டி நாங்கள் கழுவி வச்சுக்கிறோம். லீஸை அதுக்கு மேலே போட்டுக்கொள்வோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். புலஸ் கட்லட் வந்து அருமையாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் 1 காக்கரண்டி அதுக்கு போடுவோம். உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்வோம். நாங்கள் மிளகுத்தூள் 1 கரண்டி அதுக்கே சேர்த்துக்கொள்வேன். 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கிறோம். நாங்கள் கட்டர்தூள் 1 கரண்டியும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் நல்லா வதக்க விடுவோம். தண்ணி இல்லாத அளவு வரும். நல்லா காஞ்சி வந்தால் தான் கட்லட்டுக்கு லேசாக இருக்கும். இப்போ நாங்கள் அதுக்கு புலசிக்கே முதல்ல போடுவோம். நாங்கள் ஆப்பியால் நல்லா பொடி ஆகிக்கொள்வோம். புலசிக்கே முதல்ல நாங்கள் அதுக்கு மேலே இப்போ கிழங்கே போட்டுக்கிறோம். 2 மீடியம் சைஸ் கிழங்கும் அவிச்சு நாங்கள் பொடியாக்கி வச்சுக்கிறோம். நாங்கள் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் சிம்மில் வச்சு. நல்லா நாங்கள் பொடி ஆகிக்கிறது புலசிக்கன் கிழங்கு நல்லா மிக்சர் ஆகி வர்றதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொடியாகி எல்லாம் மிக்சர் ஆகி வரணும். அப்போ தான் கட்லட் பிடிக்கிறதுக்கு லேசாகிக்கும். நாங்கள் இதை ஆற விட்டு நாங்கள் கட்லட்டை பிடிப்போம். கீமா நல்லா ஆறி வந்துருச்சு. நாங்கள் கட்லட்டை பிடிச்சிக்கொள்வோம். இப்போ நாங்கள் எல்லாம் ஒரே அளவுக்கு கட்லட்டை பிடிச்சிக்கொள்வோம். நாங்கள் இப்போ கட்லட்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறோம். கட்லட் சரி. நாங்கள் இப்போ இதை கட்லட்டை மாவில் பிறட்டுறதுக்கு நாங்கள் மாவை கரைக்கணும். இதுக்கு நாங்கள் 1 சொட்டு உப்பு, 150 கிராம் மாவுக்கு 1 சொட்டு உப்பும், 1 முட்டையும் போட்டு நாங்கள் கட்டாயம் கரைச்சிக்கணும். முட்டை ஒன்று கட்டாயம் போடணும். அப்போ தான் அது நல்லா ரஃப்பாக இருக்கும், இந்த கட்லட் உடையாது.
मिक्सर अड़क कटलट मवल पेरटी बिस्कट तूल पिटिकपर पिछड़ी इंजीन और दौ मिटी पिछड़ी अब ना रफ्फा उड़ा है बिस्कट तूल पिछड़ा इंजीन और ट्रिप पिड़पोम बिस्कट तूल मरवा मवल इप्ली पिड़को ना रफ्फा उड़ा रे तवले कटलट पिछड़ी वेको इपड़ी पिछड़ी वेको ना इन सूडाकोल मिच सूडा विड़ा ना और मुका पात सूडानोने कटलट पड़ण अब ना वंद वो मेवा करंडिया कुछ इनको उड़याम उड़ा कटलट पोटा कटलट दाल अल्वक एण मेवरटिक्र उलवे परेसा से पुलसिका उड़मक ना कुछ और अंज निमीशम परियण कटलट ना कलर के वंदी कटलट पिछड़ी पाता कटलट इप्ली अमच पाता विलंग अमचा अमया कल मार वंद इलाम इ